இன்றைக்கு அந்த நல்ல தேவனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை நம்புங்க. அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவரே உங்களுக்கு பாதுகாப்பாக, உங்களுக்கு பலனாக, உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அனுதின அற்புத நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். அநேகருக்கு மனப்படமாக தெரிந்த ஒரு சங்கீதத்தின் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக கூடிட்டு காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 46:1 இவ்விதமாக சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் ஒரு அரணான சங்கீதமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அர்த்தங்கள் பொதிந்த, பாதுகாப்பு மிக்க, தைரியத்தை கொடுக்கிற ஒரு சங்கீதம் தான் 46 சங்கீதம். நீங்கள் அடிக்கடி இதை மனப்பாடமாக நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம், வாசித்து கொள்ளலாம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பேராயர் ஒருமுறை இவ்விதமாக சொன்னார்கள், அவர்கள் காலையிலே எழுந்த உடனே இந்த சங்கீதத்தை தன்னுடைய படுக்கையிலே இருந்து அவர்கள் எழும்புவதற்கு முன்பதாக இதை சொல்லிவிட்டு தான் அவர்கள் எழும்புவதாக ஒருமுறை சொன்னார்கள். காலையில் விழித்த உடனே இந்த முழு சங்கீதத்தையும் மனப்பாடமாக அவர் சொல்லி அதற்கு பிறகு அவர்கள் எழும்புவார்களாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக சொல்கிறேன், நான் அந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்திற்காக அந்த சங்கீதத்தை சொல்லி அவர்கள் எழும்பி அதற்குரிய அவருடைய கடமைகளை செய்து வேதத்தை வாசித்து ஜெபித்து அவருடைய பணிகளுக்குள்ளே போகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3 குறிப்புகள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமாக துணை. த லார்ட் இஸ் மை ஷெல்டர், த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த், ஹீ இஸ் மை டைம்லி ஹெல்பர். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் வந்து பாதுகாப்புன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. தெர் இஸ் நோ கேரண்டி அண்ட் வாரண்டி மனிதனுடைய உயிருக்கு என்று சொல்லலாம். பொருட்கள் வாங்குகிறோம், இந்த செல்ஃபோன் வாங்கினா இதுக்கு கேரண்டி என்ன, வாரண்டி என்னன்னு கேட்பீங்க. ஆனால் உங்கள் உயிருக்கு எந்த கேரண்டி வாரண்டி உண்டா? இல்லை. சமீபத்தில் கூட ஒரு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்ட ஒரு சகோதரரை பற்றி ஒரு தகவல் எனக்கு சொன்னார்கள். நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நாங்கள் செய்துட்டோம், இதுக்கு மேலே நாங்கள் எந்த விதமான கேரண்டியாக உயிருக்கு சொல்ல முடியாது, ஓடுற வரையும் ஓடும், நீங்கள் கவனமாக இருந்துடுங்க அப்படி சொல்லி அனுப்பினதாக நான் கேள்விப்பட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மனிதனுடைய உயிருக்கும் வாரண்டி கேரண்டி கிடையாது. கர்த்தர் தான் நமக்கு வாரண்டி கேரண்டி. அப்படி என்றால் அடைக்கலம் அவர்தான், நமக்கு பாதுகாப்பு அவர்தான். அவரை நம்பும்போது நமக்கு அடைக்கலும் பாதுகாப்பு கிடைக்கிறது. 2வது, பலவீனமான சரீரம், ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பலவீனப்படுகிறோம். இப்படிப்பட்ட பலவீனத்தில் நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். ஹீ இஸ் அவர் ஸ்ட்ரென்த், த லார்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். 3வதாக, நமக்கு எப்பெல்லாம் ஆபத்தான சூழ்நிலை அல்லது கஷ்டமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, உதவியற்ற நிலைமை, இப்படிலாம் இருக்கும்போது மனிதர்களை தேடி பார்த்தா ஒருத்தனும் இருக்க மாட்டான், எல்லாம் ஓடிடுவான். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இருப்பார். ஹீ இஸ் யுவர் டைம்லி ஹெல்ப். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு அந்த நல்ல தேவனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை நம்புங்க. அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவரே உங்களுக்கு பாதுகாப்பாக, உங்களுக்கு பலனாக, உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருப்பார். இந்த நாளிலே நீங்கள் மகிழ்ந்து ஆண்டவருக்குள்ளே இருக்கும்படியாக, உங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூறும்படியாக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட நீங்கள் இணைந்து கொள்வீர்களா? ஷால் வி ப்ரே. அன்பு நிறைந்த இயேசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தருக்கு என்று தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அர்ப்பணிக்கிறார்களோ, உம்மை ஏற்றுக்கொள்கிறார்களோ, உம்மை நம்புகிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாக, பலனாக, உதவி செய்கிறவராக இருப்பீராக அப்பா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சேமத்தை கட்டளையிடும் சுவாமி. இவர்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா சவால்களையும் சந்தித்து வெற்றியடைய நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நாள் முழுவதும் உடைய பரிசுத்த பிரசன்னமும் பாதுகாப்பும் உடைய பிள்ளைகளை தொடரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளும். உடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக்கொள்ளும். துதி கன மகிமை புகழ் உமக்கே நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.